ஆவிவல்ஸ் இப்போ 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டு பூக்கிற குறிஞ்சி பூ நான் இப்போ உங்களுக்கு காணிக்க போகிறேன். நீங்கள் அங்கே பார்க்க முடியாது, பட் உங்களுக்கு நான் வந்து ஃபோட்டோவாக உங்களுக்கு நான் சென்ட் பண்ண போகிறேன். பார்த்தீங்கன்னா ஒரு மாலை மொத்தம் ஃப்ரீயாக இருக்கும், 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டு தான் பூக்கும். இப்போ இதுக்கு வந்து ஓவர் வந்து ரூல்ஸ் எல்லாம் இருக்குது. அதுக்கு இந்த பூ பூத்து அப்புறம் இந்த பூ பூத்து மங்கிருச்சுன்னா எங்கள் ஊர்லலாம் ஒரு வருஷத்துக்கு கல்யாணம் வைக்கக்கூடாது. இந்த பூ வந்து பூத்துச்சுன்னா விவசாயம் எதுவும் வராது. ஆனால் இது இதோட செலிப்ரேஷன் அப்போ தான் இருக்கும். இதுக்குன்னு தனியாக எங்கள் ஊரில் நாங்கள்லாம் அந்த தனியாக பொங்கல் வைப்போம். இப்போ உங்களுக்கு நான் வந்து அந்த பூ காணிக்க போகிறேன். இதை பார்த்தீங்களா, இந்த மலை மொத்தம் வாடம வெயிட் பண்ணுங்க. இதை பார்த்தீங்களா, நீலக்குறிஞ்சி ஃபுல்லாக தெரியுதா? இதுதான் நீலக்குறிஞ்சி. அந்த மலை மொத்தம் தெரியுதா? அதில் நிலக்குறிஞ்சி. உங்களுக்கு இப்போ பக்கத்தில் காணிக்கிறேன். உங்களுக்கு இதை பார்த்தீங்களா, இதுதான் வந்து நிலக்குறிஞ்சி. 12 வருஷத்துக்கு ஒரு தாட்டு பூக்கும். இதோட செலிப்ரேஷனே வேறையாக இருக்கும். இது வந்து சிவனுடைய பூவும் தான் நாங்கள் எல்லோருமே சொல்லுவோம். சிவன் வந்து இப்போ டிசம்பர் மாதம் வந்துட்டு இந்த இது இதுக்குள்ளே ஒரு அரிசி இருக்கும். அந்த அரிசியெலாம் வெயிலில் வெடிக்கும். அந்த வெயிலில் விட சமயத்தில் அந்த அரிசியை வந்துட்டு அங்கிட்டு மட்டும் அதோடய சவுண்டு பட்டப்பட்டான்னு கேட்குமாமா சொல்லியிருக்காங்க. நாங்கள் இன்னும் கேட்டதில்லை. ஏன்னா நானே இப்போது நான் எனக்கே கிட்டத்தட்ட 30 வருஷம் ஆகுது. நானே 2 வாரம் தான் பார்த்துருக்கேன் இந்த பூ பூத்தது. இந்த பூ வந்து ரொம்ப ரொம்ப ஒரு அபூர்வம். இதுக்கு வந்து ஃபாரின் கார்லாம் கிட்டத்தட்ட ஒரு 15 என்ன மச்சு எத்தனை பேர், 15 லட்சமா? என்ன இந்த புக் பண்ணது 15 லட்சம் பேர் புக் பண்ணாங்க. ஆனால் இந்த மூணாரில் வந்து மழை வந்ததுனால அது எல்லாமே பிளாக் ஆகிடுச்சு. பட் பரவாயிருந்தாலும் எங்களுக்கு அந்த பூவோட பூத்த ஒரு மகிமை இருக்குதுண்ணா. எங்களுக்கு அந்த இதாக பார்த்தீங்களா, பூ எவ்வளோ சில்லாக பூத்துருக்கு பார்த்தீங்களா. இது மொத்தம் பூ தான், இந்த மலை மொத்தம் பூ தான். இதை பார்த்தீங்களா, மொத்தம் பூ தான். சரி பாய், நான் இன்னைக்கு கீழே போய் சென்டர் போயிட்டு அப்புறம் உங்களுக்கு நான் ஜாயின் பண்ணுறேன். ஓகே பாய், சி யூ.